வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, HVAC ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங். இது வந்து இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட். இந்த சீலிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் இருக்கும், கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக டக்ட்டு இந்த மாதிரி. இது ரெட் கலரில் இருக்கிறது ஃபயர் பைப்பு, அதுக்கப்புறம் அக்சஸ் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கெலாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து டக்ட் சிஸ்டம், ஸோ ஒர்க் அண்டர் ப்ராசஸ். நம்மளுக்கு இப்போ புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 30°C. அதில் வந்து கூலிங் சரியாக ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன அப்படின்றத ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரூஃப் டாப். இதில் வந்து FAHU ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். இது வந்து நம்ம எங்கே லீக் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து FAHU பேனல் கண்டென்சர் யூனிட். ரெண்டு கண்டென்சர் யூனிட் இருக்குது. இது வந்து ஆக்சிஜன் அசிட்டிலின் பிரேசிங் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் ஏதாவது லீக்கேஜு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் அசிட்டிலின் இந்த இதை வச்சு பிரேசிங் பண்ணுவோம். 410A ரெஃப்ரிஜரண்ட் கேஸு. ஸோ இது வந்து கண்டென்சர் யூனிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து DX டைப்பு ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். அதில் வந்து கண்டென்சர் ப்ராப்ளம், அதில் கூலிங் சரியாகல. ஸோ அது என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் இருக்கலாம் யூனிட்டில். ஸோ அதுதான் என்ன அப்படின்றது. அப்படி லீக் இருந்தது அப்படின்னா நம்ம பிரேசிங் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த லீக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணி யூனிட்டை ரன் செய்யணும், ரன் பண்ண வைக்கணும். யூனிட்டை வந்து ஓட வைக்கலாம். பார்ப்போம் இது வந்து எப்படி அப்படின்றது. மோஸ்ட்லி இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு கேஸு லீக் ஆகிருக்கும். ஏன்னா கேஸு அந்த இது பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எங்கே லீக் இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம பிரேசிங் பண்ணி அந்த இதை பண்ணிட வேண்டியது. இது பிரேசிங் செட்டு, ஃபுல்லாகவே பிரேசிங் செட்டில் என்னென்ன வருமோ எல்லாமே வரும். ஸோ பக்கத்தில் இருக்கிறது 410 ரெஃப்ரிஜரண்ட்டு பிங்க் கலரில் இருக்குது. இது பிளாக் கலரில் இருக்குது ஆக்சிஜனு, அந்த சைடில் இருக்குது அசிட்டிலின். ஸோ இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி ஒரு ஃப்ளேமை ரெடி பண்ணுவோம். அந்த ஃப்ளேமை ரெடி பண்ணிவிட்டு ஸோ எந்த சைடு லீக் இருக்கோ அதை வந்து அந்த பிரேசிங் இதை வச்சு பிரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இந்த பைப்பு பார்த்திங்கன்னா இங்கே லீக்கேஜ் இருக்குது, ஏன்னா இது வந்து பெண்டு. ஸோ இந்த இதில் லீக்கேஜ் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒரு இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குது லீக்கேஜ் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியுது, அங்கே பாருங்கள் லீக் இருக்குது. அதில் அப்படியே ரெஃப்ரிஜரண்ட் வெளியே வரும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இதில் வந்து லீக் இருக்குது. இப்போ இதனால் ரெஃப்ரிஜரண்ட் எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பிரேசிங் பண்ணி சரி பண்ணி பிரேஸ் பண்ணிவிட்டு இந்த லீக்கை நம்ம சரி செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கேஸு வெளியே போகாது. ஸோ இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா செட்டப்பும் பண்ணிவிட்டு அதேமாரி அந்த இதில் வந்து மேனிஃபோல்டு கேஜ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மேனிஃபோல்டு கேஜை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, லைனில் இருக்க கேஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளார ஏதாவது டஸ்ட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணணும். ஸோ இது வந்து மேனிஃபோல்டு கேஜு. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு சில டஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த லோ ப்ரெஷர் சைடு, ஹை ப்ரெஷர் சைடு, அப்புறம் அந்த லிக்விட் லைன், அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து மெயின். இப்போ நம்ம பிரேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பண்ணிடணும். ஸோ இந்த பைப்லைனில் தான் நம்ம பிரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பிரேசிங் டார்ச்சை வந்து நம்ம அந்த ஆக்சிஜன் அசிட்டிலினை கரெக்டாக செட்டப் பண்ணிக்கணும். அந்த வேல்யூக்கு செட்டப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமாக இருக்கனால அந்த ஃப்ளேமை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு பிரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணியாச்சு, இதை வச்சு நம்ம பிரேஸ் பண்ணணும். ஆக்சுவலி அதில் வந்து சில இதில் வந்து அந்த பிரேசிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம அப்படியே ஹீட் பண்ணோன்னா அது லூஸ் ஆகும். இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்படியே அந்த பார்ட்ஸில் வந்து லூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு எல்போ மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஹீட் பண்ணோன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகி அதை ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து இப்போ அதுதான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி நம்ம ஹீட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அதேமாதிரியே அந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அதையும் நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்குஷரு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அதை வச்சுக்கிறதுனால என்ன ஆகுனா, ஏதாவது ஃபயர் இந்த மாதிரி இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஃபயர்லாம் வாங்கி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி இதாகுது. ஸோ அதை வந்து நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வச்சுருந்தோன்னா ஈஸியாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஃபயரை. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுறதுனால வார்ம் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைட்லேருந்து ஒரு ஃப்ளஷிங் மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க ஏதாவது கச்சரா அந்த மாதிரி ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா வெளியே வர மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து 410A ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ இந்த 410A ரெஃப்ரிஜரண்ட்டை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட அந்த லைனில் இது பண்ணிட்டோம்னா அந்த லைனில் அந்த சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், அதில் ஏதாவது இது இருந்தாலும் அந்த டஸ்ட்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ அதை தான் ஃப்ளஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணும்போது உள்ளார ஏதாவது வந்ததுன்னா இது பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இதில் வந்து அந்த எமரி ஷீட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம லைட்டாக அந்த மேலே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது எதுக்கு செய்கிறோன்னா, நம்ம வந்து பிரேசிங் பண்ணும்போது அதோட மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதேமாதிரி நம்ம போடுற ஃபிட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த பிரேசிங் மெட்டலு அது எல்லாமே கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சர்ஃபேஸை நம்ம வந்து ஸ்மூத் பண்ணுறோம். ஏதாவது அன்இவன் சர்ஃபேஸ்லாம் இருந்ததுன்னா இது இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக ஒரு இது கிடச்சி பிரேஸ் பண்ணும்போது அந்த இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து நம்ம பிரேசிங் பண்ணதுக்கப்புறமும் திரும்பி நம்மளுக்கு லீக்கேஜ் வர சான்ஸு ரொம்ப கம்மி. ஸோ அதுக்காண்டி நம்ம இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணி கரெக்டாக சாண்ட் பேப்பர்லலாம் வச்சு நல்லா செஞ்சிடணும். ஸோ இப்போ இந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு பிரேசிங் பார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம எல்போ மாதிரி இருக்கிறத உள்ளார நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரேசிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்ஃபேஸ்லாம் ஈவனாக இருக்கா எப்படின்றத பார்த்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பிரேசிங் மெட்டல் ஒன்று இருக்குது அதை வச்சு பிரேஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஒர்க்கு ஓகே. இப்போ நீ உங்களால் பார்க்க முடியுது, லைட்டாக டைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஹீட்டை ஈவனாக அப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ பிரேசிங் டார்ச்சு எடுத்து ஹீட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது சொன்ன மாதிரியே செட்டப் பண்ணிட வேண்டியதான், லைட்டர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது பண்ணிவிட்டு நம்மளோட பிரேசிங் டார்ச்சை வந்து கரெக்டாக நம்மளோட ஃப்ளேம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். பிரேசிங் டார்ச்சை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் இருக்க ஃப்ளேமோட அந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரு எல்லோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஈவனாக அந்த பார்ட்ஸ் மேலே அப்ளை பண்ணணும். அந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பார்ட்ஸ் மேலே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஹீட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகுறதுக்கு தரும். இப்போ நம்ம பிரேஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹீட் அப்ளை பண்ணிட்டோம், இல்லை வந்து ஏதாவது ஆயிடுச்சு, ரொம்ப நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுன்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த பார்ட்டு, இதில் நம்ம ஹீட்டு ஜாஸ்தி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அந்த மெட்டல் பீஸு வந்து ஓட்டையாயிரும், அப்போது வந்து ரெஃப்ரிஜரண்ட் இதாகிரும். ஸோ ஒரே இதில் நம்ம ஹீட்டு அப்ளை பண்ணக்கூடாது, அந்த பிரேசிங் மெட்டல் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து அப்படியே மெல்ட் ஆகும். நம்ம ஹீட்டை வச்சோன்னா மெல்ட் ஆகும். ஸோ அது வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ்லேயும் போய் நம்மளுக்கு வந்து வெல்டிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் தந்து அது வந்து பேக்கப் ஆயிரும். ஸோ இப்போ அதுதான் அந்த சைடு அந்த கையில் குச்சி மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். அந்த இதில் பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் மாதிரி சாலிட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த மாதிரி இது அந்த சின்ன கேப்பில் போய் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து நம்ம ஹையாக ஹீட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுன்றதை பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க போகிறோம் இந்த சைடு. ஸோ இப்போ கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா மெட்டல் எப்படி இருந்தாலும் மெல்ட் ஆகும். இப்போ அந்த இது மெல்ட் ஆக போகுது இந்த இது. ஸோ இப்போ ஹீட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம், உங்களாலே பார்க்க முடியுது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஹீட்டு போயிட்டுருக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளார நம்ம இன்ஸ்டர்ட் பண்ண பார்க்குறோம், ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தியாக அப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஹீட்டு ஒரே பாட்டில் ஜாஸ்தியாக போடும்போது என்ன ஆகுனா மெட்டல் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு போனோன்னா அது ஓட்ட விழுந்துடும். ஸோ இப்போ அதுதான் ஆகும்போது பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது பார்த்தீங்களா, ஓட்டையாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே இதில் வந்து ஜாஸ்தியாக பண்ணோன்னா ஹீட் ஆயிரும். அப்போ அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா திரும்பி இதெல்லாம் பண்ணி
புதுசாக ஒரு பாட்டை வச்சு நம்ம கரெக்டாக செய்யணும். ஸோ இப்போ புதுசாக ஒரு பார்ட்ஸ் எடுத்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஈவனாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரேசிங் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து அப்படியே ஹீட்டை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீட்டை அப்படியே கிராஜுவலாக எல்லா சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஒரு மெட்டலில் வந்து கரெக்டாக வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து இதை வந்து ஆங்கிள் பார்த்துக்கணும். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பைப்பு அந்த பைப்பு வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஆங்கிளில் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதுதான் நம்ம வந்து லைட்டாக அந்த இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம டீமு. ஸோ இதை வந்து அப்படியே பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டான பிரேசிங்கை பண்ணிடுவோம். ஸோ இதில் கரெக்டாக ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஹீட் அப்ளை பண்ணி நம்ம அந்த பிரேசிங் அயன் இல்லை அந்த இதை வந்து கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது வந்து கேபிலரி ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லா ஹோல்ஸையுமே வந்து கரெக்டாக போய் ஈவனாக பிரேஸ் ஆகும். ஒரு அந்த கேஸ் வெளியே வர்றதுக்கு ஒரு ஹோலே கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேக்யூம் மிஷினை கனெக்ட் பண்ணுறோம். வேக்யூம் மிஷின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக ஹோஸில் செட் பண்ணிடுறோம். ஸோ எல்லோ ஹோஸ் வந்து வேக்யூம் பண்ணுற ஹோஸ், அதை வந்து நம்ம மேனிஃபோல்டில் கரெக்டாக செட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து லிக்விட் லைனில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஹை ப்ரெஷர் சேட்டு ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஒரு இது வந்துடும். ஸோ அந்த சைடு ஒரு ஒயர் காமிச்சது பவர் சப்ளை எடுக்கிறதுக்காண்டி. ஸோ இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டு 410R 410A கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு ஹோஸை ப்ளூ ஹோஸு இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை அப்ளை பண்ணி லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கேஸ் வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம கேஸை வந்து நம்ம அந்த யூனிட்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். இப்போ நம்ம யூனிட்டில் வந்து இப்படி கேஸை செலுத்தும் போது நம்மளு இப்போ நம்ம ரீசெண்டாக பிரேசிங் பண்ணது இப்போ நம்ம கேஸை நம்ம இதுகளை யூனிட்டில் செலுத்தும் போது நம்மளுக்கு அதோட இது அவுட்புட் என்னன்னு தெரியும். அதேமாதிரி நம்ம அந்த சைடு போய் சோப் வாட்டர் வச்சு அந்த சைடு லீக் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதுதான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த இதில் வந்து லீக்கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து அதில் வந்து லீக் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சோப் வாட்டர் வச்சு. இப்போ லீக் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பபுள்ஸ் மாதிரி வரும், இல்லை அந்த ஏர் வெளியே வர்றது தெரியும். ஆனால் இதில் நம்மளுக்கு இல்லை. ஸோ நோ லீக்கேஜ். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம அந்த கேஸை வந்து யூனிட்டில் டாப் அப் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு யூனிட்டை எப்படி என்ன பண்ணுறது அது எல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் யூனிட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது கேஸை இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கூலிங்லேருந்து எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த மேனிஃபோல்டு கேஸ் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கேஸ் வந்து சிஸ்டம்குள்ளார ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நான் 6 சிலிண்டர் வச்சுருக்கேன். 6 சிலிண்டருக்கு மேலே ஒரு ஒரு சிலிண்டரு காலியானோன்னா இன்னொரு சிலிண்டர் போட வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய யூனிட்னால அந்த மாதிரி. ஸோ இதில் கான்ட்ராக்டர்ஸ் அப்புறம் ஒயர்ஸு நிறையா இது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இதில் என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா தெர்மோஸ்டெட்டு அதில் இருக்க வோல்டேஜு இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 24 வோல்ட்டு நம்மளுக்கு இங்கே கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இதில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக அது கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சது வந்து இந்த சிலிண்டர் எல்லாமே தீர்ந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு சிலிண்டரை புதுசாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சிலிண்டர் எப்படி நம்மளுக்கு க்ளோஸாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும்னா நம்ம அந்த சிலிண்டரோட வெயிட்டு அதை வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா கேஸ் ஏற்றுறதில் நம்மளுக்கே அது தெரியும். ஸோ இதை வந்து ஒரு சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து செகண்டு சிலிண்டரை யூஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை ஃபுல் பண்ணுறோம். இது வந்து 410A. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம அந்த மேனிஃபோல்டு கேஜ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கேஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் FIH குள்ளார் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ப்ளோவர் மோட்டர் பெல்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ கூலிங் காயில் அப்புறம் TXV இது எல்லாமே இங்கே இருக்குது. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வால் அந்த மோட்டர் இண்டக்
ஸோ அதெல்லாம் இந்த உள்ளார பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த எஃப்ஏஹெச்ஓ யூனிட்டுக்குள்ளார ஒன்ஸ் நம்மளோட இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிதான். ஸோ அதுக்குள்ளார இது ஆஃபில் இருக்கனால இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தோன்னா நம்ம டெம்பரேச்சர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கூலிங் வந்து 19 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம். ஸோ 30 டிகிரி முன்னாடி இருந்தது. ஸோ இது வந்து முன்னாடி எடுத்த பிக்சர். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூலிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ கூலிங் பார்த்திங்கன்னா 20 டிகிரி கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ். தேங்க்யூ ஸோ மச். கிரில் டெம்பரேச்சர் வந்து 16 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்மளோட இது